எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இப்ப 13வது சாப்டர் பாத்தீங்கன்னா, மாடல் அ சைல்ட், ஒரு குழந்தையை முன்னோடியாக கொள்க. இப்ப ஆசிரியர் ராபின் சர்மா அவர் பையனுக்கு 4 வயசு இருக்கும் போது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க, ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க சாப்பிடலான்னு. இப்ப சாப்பிட்டே இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். அவர் பையன் பாத்தீங்கன்னா, 4 வயசான பையன் பிரெட் சாப்பிட்டு இருக்காரு. அந்த பிரெட் எல்லாம் பிரெட் எப்படி சாப்பிடுறாருன்னா, இந்த பிரெட்டை சுத்தி ஹார்டா இருக்கும் பாத்தீங்கன்னா கிரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரஸ்டை மட்டும் அப்படியே விட்டுட்டு நடுவில் சாஃப்டா டேஸ்டியா இருக்கிறத மட்டும் அழகா பிச்சு பிச்சு சாப்பிடுறாராம். இந்த சின்ன பையன் செஞ்ச சின்ன விஷயத்துல ஆசிரியருக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் புரிஞ்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம வளரும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், ஒரு குழந்தையிலிருந்து நம்ம வளரும் போது நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய ருசியான நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தோம், நம்ம வாழ்க்கையின்னு இந்த கிரஸ்ட் எந்த விஷயங்கள்லாம் கஷ்டமா இருக்கோ அது கம்மியா இருந்தாலும் அதனால அதே கவனத்தை செலுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரியறவங்களுக்கு, நம்ம எண்ணங்கள் எதுல அதிகமா போக்கஸ்டா இருக்கோ, எதுல அதிக கவனத்தை தருதோ, அது போலதான் நம்ம வாழ்க்கை இருக்கும்ன்றது தெரியும். சோ ஆசிரியர் சொல்றது என்னன்னா, உங்க வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் மேல அதிக கவனத்தை செலுத்தவே செலுத்தாதீங்க, முழுக்க முழுக்க என்ன பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம், உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வரும் வாரங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு குழந்தைய பாருங்க, அந்த குழந்தை செய்யற எல்லா பாசிட்டிவான விஷயத்தையும் நல்ல விஷயத்த என்ன பண்ணுங்க, நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்ப குழந்தைங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க, ஒரு விஷயம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மட்டும்தான் அவங்க கவனம் இருக்கும். அதுலேயே கவனம் இருக்கிறதுனால எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நடந்துப்பாங்க. அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கிறதுனால அவங்க ஃபுல் எனர்ஜியும் அதுலதான் இருக்கும். இப்ப அது மட்டும் இல்லாம அப்ப அவங்க ரொம்ப கிரியேட்டிவாவும் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப ஆசிரியர் சொல்றதுனா, இப்ப நீங்க இது உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னா, ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம நல்லா கிரியேட்டிவாவும் யோசிப்பீங்கன்னு சொல்றாரு. இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இருக்க குழந்தைய கண்டிப்பா வெளியில் எடுத்து விட்டு பாருங்க. என்றும் வெல்வோம், அன்புடன்.